நடு ரோட்டில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அரைக்கண்ணை திறந்து திறந்து ஆடி அசைந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்டோ ஓட்டுநர். இதே போதையோடு ஆட்டோவை ஒரு முறுக்கு முறுக்கி இருந்தால் எதிரே வரும் நிலை என்னவாகும்? அண்ணாமலையார் கோவிலுக்கு முன்பு அப்படி ஒரு கோர சம்பவத்தை நினைத்து பார்க்கவே நம் மனம் பதறுகிறது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று ஆட்டோவை இடைவிடாமல் ஓட்டிவிட்டு நேராக டாஸ்மாக்கிற்கு சென்று மது அருந்தியுள்ளார் இந்த ஆட்டோ ஓட்டுநர். பின்னர் ஆட்டோவை ஓட்டிக்கொண்டே வந்த அவருக்கு ராஜகோபுரத்தின் எதிரே உள்ள தெருவிற்கு வந்ததும் அப்படி ஒரு ராஜ போதை. காக்கி சட்டையும் ட்ரௌசரும் அணிந்துள்ள இந்த போதை ஆசாமியால் ஆட்டோவை நகர்த்தவே முடியாமல் அப்படியே நடு ரோட்டில் நிறுத்தினார். ஆனால் ஆட்டோவை ஓட்டுவது போலேயே உள்ளே அமர்ந்திருந்த அவரால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்திக் கொண்டிருந்த போக்குவரத்து காவலர் ஒருவர் விரைந்து வந்து போதை ஓட்டுநரை எழுப்பி பார்த்தார். ஆனால் அவரோ அரைக்கண்ணால் திறந்து பார்த்து மெல்ல மெல்ல ஆடி அசைந்து கொண்டிருந்தாரே தவிர அவரால் எழும்ப கூட முடியவில்லை. இதையடுத்து ஆட்டோவை தள்ளி சென்ற காவலர் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சாலை ஓரமாக நிறுத்தினார். அவரை பொறுத்தவரை ஆட்டோ ஓட்டிக்கொண்டிருப்பதாகவே இருந்தாலும் உண்மையிலேயே ஆட்டோவை ஓட்டாமல் உள்ளேயே அமர்ந்திருந்தது வரை சந்தோஷம் என நிம்மதி பெருமூச்சு விடும் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மது அருந்தாமல் ஆட்டோ ஓட்டுவதை போக்குவரத்து போலீசார் முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.